ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.5 இருக்க 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பழைய சிலபஸ் இருந்தப்போ இந்த ப்ராப்ளம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஒரு 4-5 தடவை போர்டு எக்ஸாம்ஸில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த புது சிலபஸ்லையும் இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளமை நல்லா ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. மூணு சப்டிஷன் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுறேன், மூணுமே சால்வ் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்கொயர் ரூட். இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஃபார்மில் தான், இந்த ரெண்டு ஃபார்மில் தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் இஸ் அ கே வெரி வெரி ஈஸி. ஸோ அந்த ரெண்டு ஃபார்மில் என்னென்னு பாருங்கள். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இசட்டுங்கிறது நமக்கு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படி இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட், சரியா? இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ. ஏங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்தது டிவைடட் பை டூ ப்ளஸ் I into B divided by modulus of B. இந்த B divided by modulus of B எதுக்கு அப்படின்னா சைனுக்காக தான். இப்போ modulus of B வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அதே நம்பர் தான் வரப்போகுது. இப்போ B ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்டிஷனே எடுத்துப்போம், 3i இருக்கா? ஸோ இப்போ இதில் வந்து ப்ளஸ் ஐ இன்ட்டு த்ரீ மாடுலஸ் ஆஃப் த்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்கும்னா I divided by 3 டிவைடட் பை 3 இருக்க போகுது. ஸோ இது கேன்சல் ஆயிரும், ஸோ ப்ளஸ் ஐ வரும். இதே இது இந்த இடத்துல மைனஸ் 3i இருக்குன்னு வச்சுப்போம், 4 மைனஸ் 3i இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா ப்ளஸ் ஐ இன்டூ 3 டிவைடட் பை இந்த இடத்துல ஆக்சுவலாக மைனஸ் 3. ஸோ இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப ப்ளஸ் ஐ இன்டூ மைனஸ் 3 வந்து அப்படியே இருக்கும், கீழே இருக்கிறது வந்து ப்ளஸ் 3 ஆயிரும். ஸோ எனி திங் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதாக இருந்தாலும் மாடுலஸ்குள்ளே போகிறப்ப ப்ளஸ்ஸாக வெளில வரும். ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும், ஸோ இட் பிகம்ஸ் மைனஸ் ஐ. ஸோ பேசிக்காக இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பி வந்து மைனஸாக இருந்தால், இமேஜினரி பார்ட் மைனஸாக இருந்தால் இந்த இடமும் மைனஸ் ஆகிடணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இது இருக்குது, மற்றபடி இது வந்து வேல்யூ எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, சரியா? ஸோ ஃபர்தராக ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ, ஓகேவா? முதல்ல ப்ளஸ் ஏ இருந்துச்சு, இங்கே மைனஸ் ஏ டிவைடட் பை டூ, சரியா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சப்டிஷன் நான் சொல்கிறேன், தட் இஸ் 4 ப்ளஸ் 3i, சரியா? இப்போ நான் திரும்ப இங்கே ஃபார்முலாவே எழுதிக்க போகிறேன். ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னு இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ டிவைடட் பை டூ, சரியா? ப்ளஸ் ஐ இன்ட்டு பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ டிவைடட் பை டூ, சரியா? இப்போது நம்ம மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கும் வந்து ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட், தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் பி ஸ்கொயர், சரியா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் ஏங்கிறது 4, பிங்கிறது 3, சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்ன்றது 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர்ன்றது 9, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, விச் இஸ் ஈக்குவல் டு 5, சரியா? ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவையோ நம்மள்கிட்ட இப்போ எல்லாமே இருக்குது. மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, சரியா? ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி வில் கெட் இன்டு இட். ஸோ சம்ம திரும்ப நான் எழுதிக்கிறேன், 4 ப்ளஸ் 3i, சரியா? இப்போது இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் என்னது, மாடுலஸ் ஆஃப் இசட் வேணும், தட் இஸ் 5 ப்ளஸ் ஏன்றது 4 டிவைடட் பை
2 அடுத்து plus I into Bங்கிறது 3 divided by again modulus of 3 into square root of modulus of Z வந்து 5 minus A that is 4 divided by 2 இல்லையா so இதை simplify பண்ணா இதுக்கு answer கட்சிரும் இப்போ பண்ணலாம் just equal to plus or minus 5 plus 4 வந்து 9 so 9 by 2 plus I into 3 by 3 root of 5 minus 4 வந்து 1 divided by 2 சரியா just equal to இந்த 3 3 cancel ஆயிரும் இங்க square root of 9 will become 3 இல்லையா so plus or minus 3 கீழே வந்து root 2 அப்படியே தான் இருக்கும் so root 2 plus I இங்க 1 ஓட root வந்து again 1 தான் so கீழே வந்து root 2 இருக்கும் அப்படியே இல்லையா so root 2 so இதான் வந்து இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் சரியா அடுத்தது இப்போ நம்ம திரும்ப செகண்ட் சப்டிஷன் போகலாம் ஸோ செகண்ட் சப்டிஷனும் ரொம்ப சிமிலர் தான் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்ன செஞ்சோமோ அதை தான் இப்போ திரும்ப செய்ய போகிறோம் லெட்ஸ் கோ அஹெட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இதில் ஏ அண்ட் பி தெரியணும் ஸோ ஏ ப்ளஸ் ஐபி தான் இல்லையா ஸோ ஏங்கிறது மைனஸ் 6 பிங்கிறது 8 சரியா அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஜெட் கண்டுபிடிக்கணும் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ன்றது மைனஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது 8 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 64 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 தட் இஸ் 10 சரியா ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 10 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 8 ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே நான் உங்களுக்கு ஃபார்முலா காப்பி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ இன்டூ பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ பை 2 சரியா இதுதான் வந்து இதோட ஃபார்முலா இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட்ன்றது 10 ஏங்கிறது மைனஸ் 6 ஸோ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 6 வந்து மைனஸ் 6 ஆயிரும் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ இன்டூ பி வந்து 8 மாடுலஸ் ஆஃப் பியும் வந்து 8 தான் வரும் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து 10 மைனஸ் ஏ போகிறோம் ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 சரியா ஆக்சுவலாக இது ப்ளஸ் 6 வந்துடும் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணலாம் டிவைடட் பை 2 ஓகேவா ஜஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 10 மைனஸ் 6 வந்து 4 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ இன்டூ 8 பை 8 ரூட் ஆஃப் 10 மைனஸ் மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 6 ஆயிரும் ஸோ 16 பை 2 ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து 2 ஆயிரும் ஸோ ரூட் 2 ப்ளஸ் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் ஐ மட்டும்தான் இருக்கும் இன்ட்டு இது வந்து 8 ஆயிரும் ரூட் 8 சரியா விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 8 வந்து ரூட் ஆஃப் 8 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 8 வந்து என்னென்னு எழுதிக்கலாம்னா 4 இன்ட்டு 2 எழுதிக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு 4 ரூட் 2 ரூட் 4 வந்து 2 ரூட் 2 அப்படியே இருக்கும் ஸோ 2 ரூட் 2 சரியா ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் அடுத்து இருப்பப்போ தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் இப்போது தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் தேர்ட் சப்டிஷனும் ரொம்ப சிம்லர் தான் ஆனால் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா இதில் வந்து பி வந்து மைனஸாக இருக்குது ஸோ வந்து நம்ம பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வருது இல்லையா ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல வந்து வர்றப்ப நமக்கு வந்து மைனஸ் வரும் ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு சம்திங் வரும் ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான் செகண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிஷன் மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லி இதை வந்து ஏ ப்ளஸ் ஐபி இல்லையா ஸோ ஏ வந்து மைனஸ் 5
b வந்து minus 12 which means modulus of z is equal to square root of a square plus b square which is equal to square root of a square என்றது minus 5 square plus minus 12 square which is equal to square root of 25 plus 144 which is equal to 169 which is equal to 13 சரியா so modulus of z கடச்சச்சு which is equal to 13 அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டுவெல் ஐ இதுதான் இப்போ செய்ய போகிறோம் இங்கே ஃபார்முலா இருக்குது அதை நான் இப்போ திரும்ப எழுத போகிறேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஏ டிவைடட் பை டூ ப்ளஸ் ஐ இன்டு பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஏ டிவைடட் பை டூ சரியா இப்போது இது வந்து இதில் இருக்கிற எல்லாமே நமக்கு இப்போ தெரியும் மாடுலஸ் ஆஃப் ஜெட் தெரியும் ஏ தெரியும் பி தெரியும் ஸோ இதை ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம் சரியா ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட்ன்றது 13 ப்ளஸ் ஏங்கிறது மைனஸ் ஃபைவ் ஸோ மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை டூ ப்ளஸ் ஐ இன்டூ பிங்கிறது மைனஸ் டுவெல் அடுத்து மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டுவெல் சரியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட் வந்து நமக்கு 13 தெரியும் அடுத்து மைனஸ் ஏ வந்து மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை டூ ஓகேவா ஜஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 மைனஸ் ஃபைவ் வந்து என்னது 8 இங்கே 13 இருக்குது 13 மைனஸ் ஃபைவ் வந்து 8 ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 டிவைடட் பை டூ ப்ளஸ் ஐ இருக்கும் ஆனால் இங்கே வந்து மைனஸ் டுவெல் கீழே வந்து மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டுவெல் இருக்கிறது வந்து ப்ளஸ் டுவெல் ஆயிரும் எப்பயுமே மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் சரியா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 மைனஸ் மைனஸ் ஆஃப் ஃபைவ் அது வந்து ப்ளஸ் ஃபைவ் ஆயிரும் ஸோ 13 ப்ளஸ் ஃபைவ் வந்து 18 டிவைடட் பை டூ சரியா இப்போ இதை ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் இது வந்து 4 ஆகிடும் இங்கே வந்து மைனஸ் மட்டும் வெளில இருக்கும் இங்கே வந்து 9 ஆகிடும் சரி மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் ஐ இங்கே மைனஸ் 1 இருக்கும் ஸோ ஆக்சுவலாக மைனஸ் ஐ ஆயிரும் ரூட் ஆஃப் 9 ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 வந்து 2னு தெரியும் மைனஸ் ஐ இங்கே மைனஸ் 1 இருக்கனால அடுத்து இங்கே வந்து 3 சரியா ஸோ இப்போ இதை திரும்ப வந்து கரெக்டாக எழுதிக்கலான்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் 3i சரியா இதான் அந்த ப்ராப்ளமோட ஆன்சர் தேங்க்ஸ் ஆட் ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பை பை